Hi guys, welcome back to our channel. So, in this channel, we are going to see sketch every single day. So, sketch is very light. ஒரு நியூ பேக்கெட் ஆஃப் ஸ்கெட்ச் இருக்குது. தென் வந்து ஓல்டு பேக்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லைட்டாக எழுது பாருங்கள். ஆனால் நான் இப்போ வாங்கினேல புதுசாக அது எப்படி எழுதுதுன்னு உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள். எங்கே இருக்குது காட்டுறேன் பாருங்கள். இப்போது இதுவும் ஸ்கை ப்ளூ, அதுவும் ஸ்கை ப்ளூ பாருங்கள். இது எவ்வளோ டார்க்காக எழுதுது, அது எவ்வளோ லைட்டாக எழுதுதுன்னு உங்களுக்கு கேமராலே நல்லா கிளியராக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, மேலே இருக்கிற பின்னாடி இருக்கும் இல்லையா, அதை அவுத்துக்கிறேன். அந்த லிப் இருக்கும்ல, அதில் இங்கெல்லாம் இருக்கும்ல அந்த இங்கு, இதோ இது எடுத்துக்கிறேன். தென் அந்த இது பின்னாடி போடுவாங்க இல்லையா, அதை வந்து பத்திரமாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லைன்னா இந்த ஸ்கெட்ச் உங்களால் செய்ய முடியாது, அதான் பேஸு. ஸோ ஒரு பவுலில் கொஞ்சோண்டு தண்ணி, கொஞ்சோண்டுலாம் தண்ணி ஊற்றிக்கிங்க. நிறையா ஊற்றிட்டிங்கன்னா அந்த மொத்த இங்குமே நீங்கள் போடுற மாதிரி வரும். ஸோ நான் குட்டியாக கட் பண்ணிட்டு தான் போடுறேன். எனக்கு கொஞ்சம் டார்க்காக வேணுன்றனால நான் மொத்தமாக போட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக கூட நீங்கள் ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பஞ்சில் இருக்கிற இங்க் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுங்க. அந்த கவர் அந்த கவர் இருக்கும் இல்லையா, அதுவுமே எடுத்துடுங்க. பாருங்கள், பார்த்தீங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பஞ்சில் இருக்கிற எல்லா இதையுமே அதை எடுத்துடுங்க. எடுத்து முடிச்சுட்டு அந்த மேலே இருக்கும் இல்லையா அந்த லிப்பு, அந்த நம்ம எழுதுவோம்ல ஸ்கெட்சில், அதை வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க சிசர் வச்சு. அதை எடுத்துடுங்க. அதை எடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அந்த மேலே கொஞ்சோண்டு பிளேட் வச்சு கட் பண்ணிக்கோங்க. அதாவது கிராஃப்ட் பிளேடு இருக்கும் இல்லையா, கிராஃப்ட் பிளேட் கூட வேணாம், கத்தியை லைட்டாக சூடு பண்ணி நீங்கள் அப்படியே வெட்டிடுங்க. அதை நான் வந்து கிராஃப்ட் பிளேடு வச்சு பார்த்தீங்கன்னா வெட்டியிருக்கேன், பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வெட்டிட்டேன். ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம வெட்டிட்டோம் இல்லையா, இப்போ வந்து ஹியர் பட்ஸ் எடுத்துக்கோங்க. ஹியர் பட்ஸ் வந்து அந்த பஞ்சை மட்டும் கட் பண்ணிட்டு, பஞ்சை மட்டும் எடுக்காதீங்க, அந்த லைட்டாக கொஞ்சம் அந்த குச்சி, தென் இந்த ஆப்போசிட் சைடில் இருக்கிற லைட்டாக குச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்படி தான் லைட்டாக குட்டி குட்டியாக அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் கேமராவில் உங்களுக்கு இப்போ காட்டிகிட்டு தான் இருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி முடித்த பிறகு டேப் வச்சு அது ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து ஒட்டிடுங்க. இதோ இந்த மாதிரி இது ரெண்டையும் சேர்த்து ஒன்றா சேர்த்து ஒட்டிடுங்க. அப்படி ஒன்றா சேர்த்து ஒத்தும் போது அந்த இங்க் வந்து இந்த ஆப்போசிட் சைட்லேருந்து பாஸ் ஆகி இந்த ஆப்போசிட் சைடில் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கான ஒரு இங்க் கொடுக்கும் இது. ஓகே, இப்போ வந்து வாங்க நம்ம இதை வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டி முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கெட்ச் நம்ம இருந்தோம் இல்லையா, அந்த ஸ்கெட்சோடைய இது, ஸோ வந்து அது பின்னாடி போடுவாங்கல்ல ஸ்க்ரூ மாதிரி போடுவாங்கள்ல, அது வெளில வரக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அதை வந்து போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு நம்ம அந்த இங்கை வந்து அது உள்ளே ஊற்றுவோம். ஸோ ஊற்றுறதுனால டக்குன்னு அது நீங்கள் ஓப்பன்லேயே மூடாமல் வச்சிட்டிங்கன்னா எல்லா கீழே கொட்டிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த இங்கே வந்து உள்ளே ஊற்றிடுங்க. ஸோ கீழே கொட்டும், ஸோ கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க. எனக்கு கீழே கொட்டும், உங்களுக்கு கொட்டலைன்னா நீங்கள் வேணால் ஊற்றலாம் தாராளமாக. ஓகே, இப்போ வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே போட்டுட்டோம் இல்லையே, இப்போ அந்த பட்ஸை வந்து அப்படியே உள்ளே விட்டுட்டு அந்த பட்ஸை வந்து ஸ்ட்ரைட்டாக நிற்கணும், எழுதும் போது உள்ளே போகக்கூடாது அப்படின்றதுக்காக டேப் போட்டு ஒட்டிக்கோங்க. இல்லைன்னா கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ டேப் போட்டு ஒட்டுறேன் பாருங்கள். ஒரு குட்டியாக அந்த இது சைஸ்க்கு ஏற்றுட்டு அந்த கார்னர்ஸில் வந்து ஒட்டிடுங்க. அந்த இங்க் வந்து நமக்கு பார்த்தாலே தெரியும், நான் கொஞ்சம் சாய்ச்சி விட்டேன். அதை சாய்ச்ச உடனே அந்த இங்க் வந்து அப்படியே அந்த பட்ஸை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு, பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் மார்க்கர் எப்படி மார்க்கர் ஹைலைட்டர் எனக்கே பேர் தெரியல, மார்க்கர் செஞ்சுருந்தோம் நினைக்கிறேன். ஓகே, எனக்கு இப்போ அந்த ஸ்கெட்சுக்கு வந்து நான் ஷார்ப்பாக பண்ணிக்கிறேன், எழுதணும் இல்லையா ஸ்ட்ரைட்டாக. ஸோ அதனால் நான் ஷார்ப்பாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள் விஷயம் இது. இப்போ வந்து நம்ம ஸ்கெட்ச் ரெடி, மூடி ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சேனலோடைய நேம் வந்து நம்ம எழுத போகிறோம். ஸோ வாங்க எழுதலாம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லைட்டாக தான் இருந்தது, பட் போக போக அது டார்க்காக எழுத ஆரம்பிச்சிருந்தது. அது ஸ்மால் மட்டும்தான் கொஞ்சம் லைட்டாக இருந்தது. தென் பாரடைஸ் கிராஃப்ட் அது எல்லாமே கொஞ்சம் டார்க்காக வந்தது. நார்மலான ஸ்கெட்ச் எப்படி எழுதுமோ அந்த மாதிரி வந்தது ஸ்கை ப்ளூ. ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி ஆகணும். ஸோ உங்ககிட்ட ஸ்கெட்ச் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். தென் வழக்கம் போல் சொல்கிறது தான், ஒன்று நம்ம சேனலில் ஒன்று யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.